ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார், இந்தியாவை காப்பாத்தினது யார் அப்படின்னா ஸ்கூல்ல நான் இவர் பேர் தான் எழுதினேன். தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயந்த், தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயந்த். 150 படம் ஆனதுல வந்து 100 வாட்டி இந்தியாவை காப்பாத்திருக்கீங்க. இந்த கலை பயணம் 150 அப்படிங்கிறது ஒரு நம்பர் தான். அதை விட எனக்கு பெருமை என்னன்னா, மக்கள் பார்த்துட்டு ஹலோன்னு சொல்லாம ஜெயஹிந்தன் சொல்றாங்க. ஸோ அதை விட பெருமை வேற எதுவும் இல்லை. சார், எனக்கு ஒரு டவுட். இப்போ வந்து அர்ஜுன் ஒரு பேட்ரியாட்டிக் பர்சன், எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் தேசிய கொடியெல்லாம் பச்சை குத்திருக்கீங்க. ஆனால் எந்த ஆமாம் பச்சை குத்திருக்காரு என்ன திரிக்கிறீங்க? ஆ தெரியும், ஓகே ஓகே. ஆனால் எந்த மூமெண்ட்டில் உங்களுக்கு லைஃப்பில் வந்து இந்த பேட்ரியாட்டிசம் வந்தது? ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்கணும், ஸ்கூல் படிக்கும்போது இல்லை எனக்கு சின்ன வயசில் இந்த மாதிரி ஒன்று ஆச்சு, அந்த ஃப்ளாஷ்பேக் எங்களுக்கு தெரியணும் சார். இல்லை, சின்ன வயசுல இருந்தா, சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா வந்து ரொம்ப பேட்ரியாட்டிக் மேன். ஓகே ஓகே. ஸோ அது என்னமோ தெரியாது, ஜீன்ஸ்ல இருக்கு நினைக்கிறேன். அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் இந்தியா மேட்ச்ல ஜெயிக்கும் போது தவிர வேற ஏதாவது ஒரு மூமெண்ட்ல நான் பேட்ரியாட்டிக்கா ஃபீல் பண்ணா உங்க படம் பார்த்து தான் சார். அதுவும் அந்த ஜெய் ஹிந்த்ல அப்படி நீங்க பண்ணுவீங்களே சான்ஸே இல்லை. தேங்க்யூ சோ மச் ஃபார் பீங் ஹியர். அர்ஜுன் சார், நீங்க வந்து அடுத்த அவார்ட் பிரசென்ட் பண்ணணும். சாரோட படங்கள் நிறைய பார்த்துருக்கேன், எல்லாரும் மாதிரியும் தான் நான். தேங்க்யூ சார், நீங்க இந்த ஹானர் பண்ணதுக்காக. அண்ட் 150 ஃபிலிம்ஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்க்கு அப்புறம் என்னை மாதிரி ஒருத்தருக்கு நீங்கள் வந்து ஹானர் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ சார். இளைய தளபதி விஜய்க்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப், ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நீங்கள் நண்பன் ஆடியோ லான்ச் ஹோஸ் பண்ணுவீங்க. அப்போ வந்து அவர் சொன்னார், டே நீ தான் ஹீரோ ஆகிட்டல இப்போ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே இஸ் பீன் வாட்சிங் யூ. ஸோ அவரை பற்றி சில வார்த்தைகள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்டர்டைனர்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா, அதை வந்து கான்ஃபிடென்ட்டாக சந்தோஷமாக சொல்லலாம். அண்ட் நான் ரெண்டு மூணு இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கேன், அந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு இன்டர்வியூ பர்சனலாக பண்ணியிருக்கேன். அப்போயே கொஞ்சம் பயந்து 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 தான் பண்ணேன் நான். நண்பன் ஆடியோ லான்ச் ஞாபகம் இருக்கேன், நீ தான் ஹீரோ ஆயிட்டல இன்னும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி சார் கேட்டாங்க. அந்த அப்போயே நான் ரிப்ளை சொல்லியிருந்தேன், சார் நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது சார் நான் ஹீரோ ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி. பட் அதெல்லாம் தாண்டி எனக்கு லைஃப்பில் மறக்க முடியாத மொமெண்ட் வந்து, நான் விஜய் அவார்ட்ஸ் என்டர்டெய்னர் ஆஃப் தி இயர் வாங்கும்பொழுது சார் ஸ்டேஜில் வந்து அவர் பிடிச்சிட்டாரு, குழந்தைங்க எல்லாரையும் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு பெரிய பிராண்ட். அது சாரே சொல்லும்பொழுது இவ்வளோ குழந்தைங்க ஃபேன்ஸ் இருக்கிற ஒரு பெரிய ஸ்டார் வந்து அந்த வார்த்தையை மேடையில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது எனக்காக சொன்னாங்க. அது டெஃபினட்டாக நான் லைஃப் லாங் மறக்க மாட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து அவங்கள நேரில் பார்த்து தேங்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் சதீஷ்கிட்ட கேட்டேன். அப்போயும் சார் வந்து ரொம்ப ஹம்பிளாக, சச்சா அதெல்லாம் வேணாம்ப்பா, அதெல்லாம் பரவாயில்ல, நான் சந்தோஷமாக சொன்னேன், நான் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிற வாய்ப்பு கிடைக்கல, இந்த மேடையில் சொல்கிறேன் சார். அன்றைக்கி நீங்கள் சொன்ன வார்த்தை ரொம்ப பெருசு சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சிவா, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் த அவார்ட்ஸ். இப்போ நீங்கள் அதை போட்டுவிட்டு ஒரு ரேம்ப் வாக் நீங்கள் வந்து நடக்கணும். இல்லை பரவாயில்லைங்க, நான் இப்படியே போயிடுறேங்க. அதே காட் ப்ராமிஸ்லாம் பண்ணி சிவகார்த்திகேயன் நடப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ரசிகர்கள் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. யெஸ் தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் இட். பாரத் மாதா கி ஜெய் சார், அர்ஜுன் சார். அண்ட் நான் இருங்க, அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் 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 அதுக்கு முன்னாடி சாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் சாரோட படங்கள் நிறைய பார்த்துருக்கேன், எல்லாரும் மாதிரியும் தான் நான். தேங்க்யூ சார், நீங்கள் இந்த ஹானர் பண்ணதுக்காக. அண்ட் 150 ஃபிலிம்ஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்க்கு அப்புறம் என்னை மாதிரி ஒருத்தருக்கு நீங்கள் வந்து ஹானர் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ சார்.